வெல்கம் டு சாரதி. ஹாய் ஹலோ, வெல்கம் டு சாரதி டெக் தமிழ் அஃபீஷியல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இன்றைக்கவே வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மொபைல் டிஸ்பிளே வந்து எப்படி வந்து லேப்டாப்பில் ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதுவும் இல்லாமல் ஜியோஃபோன் யூசர்ஸ் வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து பாருங்க. உங்கள் ஜியோஃபோன் வச்சுருக்கவங்க வந்து இப்படி ஸ்க்ரீன் மிரரிங் வந்து பண்ண முடியாது. நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்படின்னு தெரிஞ்சு எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எடுத்து வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்டர்நெட் தேவை கிடையாது. நீங்கள் வெறும் யூஎஸ்பி மட்டும் வச்சுருந்தீங்கன்னா போதும், நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணிக்கலாம், எந்த இன்டர்நெட்டும் தேவை கிடையாது. நம்ம வந்து கவர்மெண்ட் லேப்டாப்பில் வந்து இன்றைக்கி வந்து எப்படி ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது எல்லா லேப்டாப்புக்குமே கட்டாயம் ஒர்க் ஆகும். எந்த பழைய மாடலாக இருக்கட்டும் சரி, புது மாடலாக இருந்தாலும் சரி, எல்லா மாடலுக்குமே இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்து நான் வந்து கவர்மெண்ட் லேப்டாப்பில் வந்து டிஃபால்ட்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரீன் கேஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஆப்ஷனில் வந்து ஒர்க் ஆகலை. நம்ம வந்து இதை விட ஈஸியாக வந்து இன்டர்நெட்டே இல்லாமல் வைஃபை கனெக்ட் பண்ணாமல் வெறும் யூஎஸ்பி கேபிள் மூலமாக மட்டுமே நம்ம வந்து இன்றைக்கி ஸ்க்ரீன் மிரரிங் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ரெண்டு சாஃப்ட்வேர் வந்து ஏற்றணும். அதாவது பார்த்து ரெண்டு சாஃப்ட்வேர் ஏற்றணும். ஒன்று வந்து உங்கள் மொபைலில் ஒரு ஆப் ஏற்றணும், இன்னொன்று வந்து நீங்கள் எந்த ஸ்பீசியில் ஸ்க்ரீன் மிரரிங் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து நான் ஒரு ஆப் ஏற்றணும். இந்த ரெண்டு ஆப் மட்டும் ஏற்றினீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொன்றா இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து மொபைலில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்த்துடலாம். ஸோ நம்ம மொபைலில் என்னென்ன பண்ணுங்கிறத பார்த்துட்டு அப்புறம் நம்ம லேப்டாப் இன்ஸ்டால் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் மொபைல் இன்டர்நெட் ஆன் பண்ணிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போய்க்கிங்க. கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து ஏ பவர் மிரர் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். இப்போ நான் ஸ்க்ரீனில் நான் டைப் பண்ணுற மாதிரியே பார்த்து டைப் பண்ணுங்கள். ஏ பவர் மிரர், ஏ பவர் மிரர் நான் ஏற்கனவே டைப் பண்ணியிருக்கேன். ஏ பவர் மிரர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேர் இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு ஓப்பன் அப்படின்னு காட்டுது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா ஒன்றுமே இருக்காது, வெறும் இந்த டிஸ்பிளே இப்படி தான் இருக்கும். இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி நார்மலாக தான் இருக்கும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, இந்த ஆப் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் செட்டிங்ஸில் வந்து முக்கியமான ஆப்ஷனை மட்டும் நம்ம வந்து மாற்றணும். நம்ம வந்து அதை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். வாங்க இப்போ அதை எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட மொபைலில் வந்து செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கிங்க. எந்த மொபைலாக இருந்தாலும் பரவாயில்ல, செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் அபவுட் ஃபோனுக்குள்ளே போங்க. அபவுட் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐயூஐ வேர்ஷன், அதாவது உங்கள் மொபைலோட வேர்ஷன் அப்படின்னு மொபைலோட வேர்ஷன் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இப்படி கிளிக் பண்ணிகிட்டே ஒரு அஞ்சு தடவை கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். அஞ்சு தடவை கிளிக் பண்ணதுக்கப்புறம் யூஆர் நவ் ஏ டெவலப்பர் அப்படின்னு காட்டுது பார்த்தீங்க அப்படின்னா காட்டுதில்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் வந்து புதுசாக டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இனபிள் ஆகிருக்கும். அதை வந்து நீங்கள் தேடணும். டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணுங்கள். எல்லா செட்டிங்லையும் சர்ச் பார் இருக்கும், அதை டைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் காட்டுது, டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அப்படின்ட்டு. நான் அந்த ஆப்ஷனுக்குள்ளே கொடுக்குறேன். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் அதை ஆன் பண்ணிடுங்க. இப்படி ஆஃப் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை ஆன் பண்ணிடுங்க. பெர்மிஷன் கேட்டுச்சுனா அளவு கொடுத்து ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் டிபக்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டிபக்கிங் ஆப்ஷன் வந்து யூஎஸ்பி டிபக்கிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து ஆன் பண்ணிடுங்க. அதை ஆன் பண்ணிட்டதையுமே அதாச்சும் பர்மிஷன் கேட்டுச்சு அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. இப்போ இதில் மூணு ஆப்ஷன் வந்து ரெண்டு, அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்க, மூணு ஆப்ஷன் மொத்தம் எனபிள் பண்ணணும். அடுத்து என்ன ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டால் வியா யூஎஸ்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிடுங்க. அந்த ஆப்ஷன் எனபிள் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அது கீழேயே யூஎஸ்பி டிபக்கிங் செக்யூரிட்டி செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிடுங்க. இந்த மூணு ஆப்ஷன் வந்து கட்டாயம் நீங்கள் எனபிள் பண்ணியிருக்கணும், இல்லைனா வந்து கனெக்ட் ஆகாது. கரெக்டாக நீங்கள் பார்த்துக்குங்க, யூஎஸ்பி டிபக்கிங் இன்ஸ்டால் விஏ யூஎஸ்பி யூஎஸ்பி டிபக்கிங் செக்யூரிட்டி செட்டிங்ஸ் இந்த மூணு ஆப்ஷன் எலபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்கள் மொபைலில் எல்லா வேலையுமே நீங்கள் முடிச்சிட்டீங்க. இப்போ வந்து நம்ம லேப்டாப்பில் வந்து எப்படி இதில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வாங்க லேப்டாப்பில் வந்து நம்ம அந்த சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் பிசிஐலேயோ அல்லது லேப்டாப்லேயோ உங்கள் ப்ரௌசருக்குள்ளே போய்க்கிங்க. ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு ஏ பவர் மிரர் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் 10 அப்படின்னு, உங்களோட விண்டோஸோட வேர்ஷன் வந்து என்னது, விண்டோஸ் 10-ஆ விண்டோஸ் 7-ஆ அதுக்கேற்ற மாதிரி டைப் பண்ணிக்கங்க. இப்போ வந்து நான் வந்து டைப் பண்ணுறேன், ஏ பவர் மிரர் டவுன்லோட் ஏ பவர் மிரர் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் 10 அப்படின்னு நான் போகிறேன்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது ஏ பவர் மிரர் டவுன்லோட் ஃபார் பிசி விண்டோஸ் 10 அப்படின்னு இருக்குது. இப்போ நான் வந்து அது கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன் காட்டுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் டவுன்லோட் ஏ பவர் மிரர் 1.64 ஃபார் விண்டோஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 96 MB. இது 96 MB வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. 96 MB இன்ஸ்டால் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இதில் வந்து ஏற்கனவே வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து உங்கள் விண்டோஸ் வந்து என்ன வெர்ஷன் அப்படிங்கிறது தெரில அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் மைபிசி இருக்கு இல்லையா, அந்த மைபிசி மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணதுமே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன வெர்ஷன் அப்படிங்கிறத வந்து காட்டும். நீங்கள் வந்து அதன் மூலமா வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ளே போயிட்டு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லேப்டாப்பில் வந்து இந்த ஏ பவர் மிரர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஏ பவர் மிரர் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டபுள் டேப் கொடுத்து ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து லோட் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிடுச்சு. இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப்பில் அல்லது பிசியிலோ இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதோட சைஸ் இதோட முன்னாடி இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் ரெண்டு மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டும் இருக்குது, ஐஓஎஸ்க்கும் இருக்குது. ஐஓஎஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி கனெக்ஷன் மூலியமாக நீங்கள் வந்து மிரர் பண்ண முடியாது. ஆண்ட்ராய்டில் மட்டும்தான் நீங்கள் வந்து பிசியிலேருந்து மொபைல்லேருந்து பிசிக்கு வந்து ஸ்க்ரீன் மிரர் வந்து யூஎஸ்பி மூலியமாக பண்ணிக்கலாம். ஐஓஎஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வைஃபை கனெக்ஷன் மூலியமாக பண்ணலாம். யாராச்சும் ஒய்ஃபை ஐஓஎஸ் யூஸர் இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் யார் யார் ஐஓஎஸ் யூஸர்னு அப்படிங்கிறது தெரியும். நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து ஆண்ட்ராய்டு வச்சுருக்கிறவங்களுக்கு பார்க்குறதுனால இப்போ பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்பி கனெக்ஷன் இங்கே மேலே ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, வைஃபை கனெக்ஷன் யூஎஸ்பி கனெக்ஷன் அப்படின்ட்டு. யூஎஸ்பி கனெக்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று காட்டுவாங்க, கனெக்ட் யுவர் ஃபோன் டு த பிசி விய யூஎஸ்பி. அதாவது உங்களோட மொபைல் ஃபோனை ஆண்ட்ராய்டு ஃபோனை வந்து உங்கள் பிசி கூட கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பிசியை வந்து பிசியில் யூஎஸ்பியில் குத்தி கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறதை பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டோம் கரெக்டாக. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சார்ஜர் பின்லேயோ அல்லது நீங்கள் ஏதாச்சும் யூஎஸ்பி கேபிள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து எடுத்துக்கங்க. ஸோ இப்போ பெரும்பாலும் இப்போ வர எல்லா மொபைல்லையுமே பார்த்திங்க அப்படின்னா சார்ஜிங் அடாப்டர்லேருந்து நம்ம யூஎஸ்பி கேபிள் வந்து தனியாக எடுத்துக்கலாம். ஸோ நான் அந்த கேபிள் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து லேப்டாப்போட கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதை லேப்டாப்போட கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து அடுத்தது இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிசி உங்களோட மொபைலோட வந்து கனெக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து மொபைலோட வந்து இதை நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணதையுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் காட்டும். நீங்கள் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரியே எல்லா ஸ்டெப்பையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் காட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து ஸ்டார்ட் நவ் அப்படின்னு வந்து காட்டும். இந்த ஆப்ஷன் வந்து உங்கள் செல்லில் வந்து நான் ஹோம் ஸ்க்ரீனில் இருந்தீங்கன்னா காட்டாது. இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட உங்கள் மொபைலில் வந்து ஏ பவர் மிரர் ஏற்றிருக்கீங்க இல்லையா, அந்த ஏ பவர் மிரருக்குள்ளே போனால் மட்டும்தான் இந்த மாதிரி காட்டும். இதை வந்து நீங்கள் ஏ பவர் மட்டும் வெளியே வந்திருந்தீங்க அப்படின்னா காட்டாது. நீங்கள் வந்து ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி மொபைல்லையும் உங்களோட நீங்கள் எந்த பிசியில் மிரர் பண்ண போகிறீங்களோ அதுலேயும் ரெண்டுலேயுமே ஏ பவர் மிரர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும். நீங்கள் வந்து இந்த பர்மிஷன் வந்து இனமல் கொடுக்கறக்கு உங்கள் மொபைலில் வந்து ஏ பவர் மிரருக்குள்ளே போகணும். ஏ பவர் மிரருக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்மிஷன் கேட்கும். இதில் டோன்ட் ஆஸ்க் எகேன் கொடுத்து ஸ்டார்ட் நவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலில் வந்து உங்கள் ஸ்க்ரீன் உங்கள் பிசியில் வந்து மிரராக ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எப்படி ஸ்டார்ட் நவ் கொடுக்குறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அதான் நான் முதலே வந்து சொன்ன மாதிரியே உங்கள் மொபைலில் வந்து ஏ பவர் மிரருக்குள்ளே போங்க. ஏ பவர் மிரருக்குள்ளே போனதையுமே இந்த இடத்துல வந்து காட்டும். டோன்ட் ஆஸ்க் அகெயின் அப்படின்னு ஸ்டார்ட் நோ அப்படின்னு கேட்கும். நான் ஆல்ரெடி வந்து இதில் வந்து ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிட்டதுனால எனக்கு வந்து காட்டுறது இப்போ வந்து கனெக்டட் அப்படின்னு வந்து இந்த இடத்துல காட்டுது, உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கனெக்டட்னு காட்டிகிட்டு இருக்கு. இப்போ வந்து நான் என்னோடய பிசி ஸ்க்ரீனை காட்டுறேன், உங்களுக்கு வந்து அது கனெக்டட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக அப்படியே காட்டும். இப்போ பாருங்கள் நம்ம வந்து பிசி ஸ்க்ரீனை வந்து நம்ம பார்க்கலாம்.
ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிரர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து உங்கள் இப்போ வந்து உங்கள் பிசி ஸ்க்ரீன்லேயே தெரியுது. இப்போ வந்து நீங்கள் ஈஸியாக இது இப்படி வந்து ஈஸியாக மிரர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து இன்டர்நெட்டே தேவை கிடையாது. இப்போ நான் வந்து இன்டர்நெட்டும் கூட ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இன்டர்நெட்டை நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ எந்த ஸ்ட்ரக்குமே ஆகலை. ஸோ அதுவாக அது அப்படியே வந்து பிசி மிரர் ஆகிட்டே இருக்குது. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெட்டை வந்து பிளாக் பண்ணிட்டேன். வேணும்னா ஹாட்ஸ்பாட்டையும் கூட நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து எந்த இன்டர்நெட்டு கூடவோ அல்லது வைஃபை ஹாட்ஸ்பாட் மூலமாக இன்டர்நெட் நான் கனெக்ட் பண்ணவே கிடையாது. நான் வெறும் பிசி கனெக்ஷன் மூலமாகவே நான் வந்து ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் இன்னொரு ப்ராப்ளம் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இதோட ஃப்ரீ வெர்ஷன் ரெண்டு வெர்ஷன் கொடுக்குறாங்க. ஃப்ரீ வெர்ஷன் வந்து பெய்டு வெர்ஷன் ஒன்று, ரெண்டு வெர்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஃப்ரீ வெர்ஷன் வச்சுருந்து ஃப்ரீ வெர்ஷன் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆன்லைனில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறப்ப. இந்த ஃப்ரீ வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனை வந்து எல்லா பக்கமும் வச்சுக்கலாம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் வைக்க முடியாது. இந்த மாதிரி மட்டும் இந்த மாதிரி மட்டும்தான் நீங்கள் வந்து வைக்க முடியும். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ நான் வந்து இன்டர்நெட் ஆன் பண்ணிட்டு யூடியூப்க்கு போகிறேன் நான் அனுப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் யூடியூப்பில் போயிட்டு நான் வந்து இப்போ என்னோடய சேனலுக்கே போய்க்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து என்னோடய சேனலுக்கு வந்து நான் போய்க்கிறேன். இப்போ என்னோடய சேனலில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ரொட்டேட் பண்ணுறேன், உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரொட்டேட் பண்ணுறேன் ஸ்க்ரீனை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். இப்படி ரொட்டேட் பண்ணதையுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் சைஸ் வந்தீங்கன்னா நான் ரொட்டேட் பண்ண என்ற மொபைல் சைஸ்க்கு மாதிரி மாறிடுச்சு. இப்படி வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃப்ரீ வெர்ஷனில் வைக்க முடியும். ஃபுல் நீங்கள் வந்து பெய்டு வெர்ஷன் வாங்கினீங்க அப்படின்னா இப்படி நீங்கள் ஸூம் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீன் நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஃபுல் ஸ்க்ரீனு இது வந்து பெய்டு வெர்ஷனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க, ஃப்ரீ வெர்ஷனில் கிடையாது. ஃப்ரீ வெர்ஷனில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் வச்சுக்க முடியும். இப்போ நான் வந்து ஃப்ரீ வெர்ஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வைக்க முடியும், ஃபுல்லாக வைக்க முடியாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி மட்டும் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரியே நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம். இப்படி தான் வச்சு ரன் பண்ண முடியும். பெய்டு வெர்ஷன் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். இதிலே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து இது அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி இதிலே பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்டிங் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்து நீங்கள் உங்கள் மொபைலில் பண்ணுறத உங்கள் பிசியில் டைரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி டக்குன்னு வந்து உங்கள் பிசியில் ஏதாச்சும் ஒரு ஷேர் ஜிமெயில் ஐடியில் சென்ட் பண்ணணுமோ டக்குன்னு சென்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் எடுத்து அதுக்கப்புறம் யூஎஸ்பி கேபிளில் குத்தி உங்கள் லேப்டாப்புக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி நிறைய வேலையெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக மிச்சமாகும். அதில் அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரஷ் அந்த மாதிரி தேவைப்படுச்சு அப்படின்னா அந்த ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இப்போ நான் வந்து ஏதோ ஒன்று டைப் பண்ண இப்போ நான் ஏதோ ஒன்று எழுதுறேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 3K அப்படிங்கிறத வந்து நான் எழுதுகிறேன். ஸோ 3K அப்படின்னு நான் எழுதிட்டேன். ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படிலாம் வச்சு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணணுமோ அப்படின்னு பண்ணிக்கலாம். அதிலே பார்த்தீங்க அப்படின்னா தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா ப்ரஷ்ஷில் நீங்கள் வந்து இந்த அண்டோ கொடுத்துருக்காங்க, அண்டோ கொடுத்தலாம். இல்லைனா ஃபுல் ரீசெட் அடிக்கிறீங்க, ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து எழுதுறீங்க அப்படின்னா அந்த கிளியர் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த ப்ரஷ்ஷில் எழுதுனதெல்லாம் கிளியர் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கலாம். அதில் இன்னொரு ஆப்ஷன் புது ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அது என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் மொபைல் டச் பண்ணாமலேயே உங்கள் லேப்டாப் உங்கள் பிசி மூலியமாகவே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்கள் பிசி மூலியமாகவே நீங்கள் வந்து உங்கள் மொபைல் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஜஸ்ட் உங்கள் இந்த உங்களுக்கு இந்த ஆப்பில் போனதையுமே இந்த மாதிரி ஒரு மவுஸ் தெரியும், ஒரு சின்ன கை மாதிரி. அதுதான் வந்து இந்த அந்த கை மூலியமாகவே நீங்கள் வந்து உங்கள் மொபைலை தொடாமலேயே உங்கள் மொபைலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் மொபைலில் டச்சே பண்ணல, நான் லேப்டாப்பில் தான் டச் பண்ணிட்டுருக்கேன். லேப்டாப்பில் டச் பண்ணிட்டு நான் மூவ் பண்ண ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா மூவ் ஆகிட்டுருக்கு. நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு வீடியோ வந்து நாங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஒரு யூடியூப் நம்மளோட யூடியூப் வீடியோ வந்து பார்த்துட்ருக்கும்போது நான் பிசி மூலியமாகவே கண்ட்ரோல் பண்ணி அதில் வந்து நான் வீடியோ வந்து ப்ளே பாஸ் பண்ணுவேன், ஃபார்வேர்டு பண்ணுவேன், பேக்வேர்டு பண்ணுவேன். ஸோ பார்த்தீங்கனாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரியே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணிக்கலாம். எந்த இன்டர்நெட்டுமே உங்களுக்கு வந்து தேவை கிடையாது. உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து யாராச்சும் இடத்துல டக்குன்னு ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணணுமா குயிக்காக பண்ணிக்கலாம். ஜியோ ஃபோன் வச்சுருக்கிறவங்க ஏன் இந்த ஸ்க்ரீன் மிரரும் பண்ண முடியாதுன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய காரணம் இருக்குது. ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு நான் உங்களால் வந்து அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது ஜியோ ஃபோனில். நெக்ஸ்ட் அந்த செட்டிங்ஸ் வந்து நம்ம ஜியோ ஃபோன்லேயே கிடையாது. அந்த மூணு செட்டிங்ஸ் வந்து நீங்கள் எனபிள் பண்ணுறது யூஎஸ்பி ஆப்ஷன் மட்டும் இருக்குது, யூஎஸ்பி ஷேரிங் ஆப்ஷன். அந்த ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் வந்து அந்த செட்டிங் ஆப்ஷனும் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதா முக்கியம். அந்த ஆப்ஷன் ஜியோ ஃபோன் இல்லாதனால நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணவே முடியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இப்படி வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு நல்ல வியூஸ் அப்படிங்கிறதுக்கு வியூஸ் கிடைச்சிது அப்படின்னா நான் வந்து பிசியில் இருக்கிறது எப்படி மொபைலுக்கு ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து
நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சார்தி டிக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எபிள் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எபிள் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நண்பா. நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நேற்று ரெண்டு முக்கியமான வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணேன். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள், நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் 3000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நாளைக்கு இந்த வீடியோக்கு இன்றைக்கி நல்ல வியூஸ் கிடச்சிது அப்படின்னா நான் நாளைக்கே வந்து எப்படி வந்து பிசியில் இருக்கிறது மொபைலுக்கு மிரரிங் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.